உடல் நலத்திற்கான அறிவுரை புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொல்லும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பிரஷா ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நீங்கள் இப்போது கேட்க இருப்பது பிரஷாவின் அகம் தொலைத்தேன் ஆறுயிரே நான் உங்கள் ஆர்ஜே நிஷா செல்வகுமார் இந்த ஒளிச்சித்திரம் சித்திரம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க பிரஷா ஆடியோ நாவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் கிடைக்கணுமா அப்படியே அந்த பெல் ஐக்கானை தட்டிவிடுங்க வாங்க ஒளி புத்தகத்துக்குள்ளே போகலாம் பிரஷாவின் அகம் தொலைத்தேன் ஆறு அத்தியாயம் ஒன்று ஏடியட் கொஞ்சமாவது புத்தி இருக்கா இப்படி மண்ணு மாதிரி நின்றுட்டு இருக்கமேன் இங்கா ஏ பணி சேசி பெட்டி உண்டா என்று வசை மாறியாக வயது கொண்டிருந்தான் வசிஷ்டன் ரெட்டி ஆளுக்கும் பெயருக்கும் நூறு என்ன ஆயிரம் வித்தியாசம் தேடலாம் இவனை மயக்க மேனகையோ ரம்பையோ தேவையில்லை இவனே ஒரு பெரும் ஆள் மயக்கி இந்தியா எங்கும் கிளைகளை கொண்ட வசிஷ்டா நகை மாளிகையின் தார்மீக வாரிசு ஆந்திராவின் பிரபல முன்னணி நடிகன் ஆண் அழகன் பெண்களின் கனவு கண்ணன் ஆண்களின் ரோல் மாடல் ஒருமுறை முறை சுவைத்த பெண்கணியை மறுமுறை சுவைக்க விரும்பாதவன் இவனுக்கு சிலரிடம் இன்னொரு பெயரும் உண்டு காசனோவா ஆண் அகம்பாவி பணம் பெயர் புகழ் மது மாதுவென தனக்கான எல்லைகள் அனைத்தும் கடந்துவிட்ட பின்னும் அவனுள் திருப்தி ஏற்படவில்லை இன்னும் இன்னும் ஏதோவென ஒரு தேடல் இருந்து கொண்டே இருக்கிறது அப்படிப்பட்டவன் இன்று எல்லாம் நொடியில் சரிந்துவிடும் அபாயத்தில் சிக்கி சின்னாபின்னமாக கொண்டிருக்கிறான் ஏமிரா கெத்தலாக சூஸ் கொண்டு நிலப்படுத்துனா என்ன இன்னைக்கு ஃபுல்லா இப்படியே நிக்கிறதா உத்தேசமா இடியட் என்ன விசாரிச்ச விசாரிச்சமேன் அவனின் ஒவ்வொரு திட்டிலும் நடுங்கி கொண்டிருந்தான் வசிஷ்டனின் பி ஏ பிரபு நமச்சிவாயம் நான் தமிழண்டா என காலர் உயர்த்தும் அச்சு தமிழன் ஆந்திரா வேங்கையிடம் மாட்டி மொழியோ மொழி என மொழித்து கொண்ட எப்பா சாமி எல்லாத்தையும் விட இம்சை இவர் பேசுற பாஷையா இருக்கே இவர் அப்பா அம்மா மொழி தெலுங்கு பாட்டி மொழி தமிழ்னு இவர் கலந்து அடிக்கிறதுல நமக்கு கண்ணை கட்டுதே அம்மா பத்ரகாளி என்னை இந்த முரட்டு பீஸ் பீஸ்கிட்ட இருந்து காப்பாற்றுன்னு கேட்டால் ஒரு மூசக்குட்டியை சேர்த்து கோத்து விட்டுட்டியே ஏமிரா சார் என்ன வெண்ணை கூப்பிடுறது கூட கேட்காம முணங்கிட்டு இருக்க இதான் வசிஷ்டன் கோபம் வந்தால் வார்த்தை வஞ்சகமின்றி கொட்டும் சார் அது வந்து என தலை முடியை அழுந்த கோதிக்கொண்டே கையில் உள்ள பிளாட்டின காப்பை முறுக்கிய வண்ணம் லிசன் பிரபு திக்கி திணராமல் ஒழுங்கா சொல்லு இல்லை இருக்கிற கோபத்தில் பல்லு முகரையை பேத்துருவேன் அவன் குரல் மாறிய தினசில் கண்டிப்பாக அடிப்பான் என்பதில் பயம் கொண்டவன் ஐயோ சார் சத்தியமாக ஒன்றுக்கு மூன்று முறை அழுத்தி சொன்னேன் எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்லி பேசுனேன் கேஷ் அமௌண்ட்டையும் வாங்கி தலையாட்டிட்டு இப்போது இப்போ நீங்கள் அவங்கள மேரேஜ் பண்ணிக்கிட்டாதான் முடியும்னு சொல்லிட்டாங்க இல்லனா என முழுதாக கூறாமல் மென்று முழுங்கியவன் உள்ளங்கை நன்றாக வேர்த்து இருந்தது வசிஷ்டன் இருக்கும் துறையில் வித்தகன் அவனோ வளைந்து கொடுப்பது படுக்கையில் அவன் ஆசை அழகிகளிடம் மட்டுமே மற்றபடி எமகாதகன் குறிவைத்து வீழ்த்துவான் குத்த வைத்து குமுறவும் செய்வான் ஓ என்றவன் துளி யோசனைக்கு பின் ஓகே கேஷ் கொடுத்ததும் சிக்னேச்சர் வாங்கி லாயர் அப்ரூவல் எடுக்க சொன்ன லீகல் டாக்குமெண்ட்ஸ் எங்க என்றவன் கர்ஜனையில் இப்போது நிஜமாகவே பிரபுவுக்கு இதயம் நின்றுவிடும் போல ஒரு உணர்வு காரணம் அவன் செய்து வைத்த காரியம் அப்படியாயிற்றே வாட் கோயிங் பிரபு இங்க ஏன்று சூஸ்துன்னா உண்டாவோ சார் பிரபு ஸ்பீக் அவுட் சார் பவானி மேடம் சொன்னாங்கன்னு எந்த டாக்குமெண்ட்ஸும் வாங்கல சார் என்று சொன்ன நொடி இவ்வளவு நேரமும் எதை நினைத்து பயந்தானோ அது நடந்தே விட்டது செவிப்பறை கிழியும் அறையில் மிரண்டு நின்றவன் தொங்கன கொடுக்கா ஏமிரா இது நான் இல்ல சார் தான் அப்பவே சொன்னேன் மேம் கிட்ட அவங்க தான் இருக்கட்டும் நான் பேசிக்கிறேன்னு சொன்னாங்க இப்படியாகும்னு நினைக்கல என்றான் நிஜ வருத்தத்தோடு அவனுக்கும் தெரியுமே வசிஷ்டனின் இன்றைய நிலை என்றும் கம்பீரத்தோடு ஆண்மையின் மிடுக்கு குறையாது வலம் வருபவனின் இந்த ஆரோக்கிய தொய்வு பிரபுவை மனதார அசைத்தது அந்நிலையே இன்னும் இன்னும் வசிஷ்டனை அகம் பிடித்தவனாய் மாற்றிக்கொண்டுள்ளது சார் நீங்க மீண்டும் ஒரு முறை அந்த பொண்ணை நேரில் பார்க்கலாமே வேணும்னா நான் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணட்டுமா நேரில் ஒரு முறை பார்த்து பேசிடலாம் கண்களை இருக மூடி தலை சாய்த்து அமர்ந்திருந்தவனுக்கு வேறு வழி இருப்பதாக தெரியவில்லை ஓகே கோஹெட் என்கிட்டயே புத்தியை காட்டுறாளா அந்த பொண்ணு அவளை என பல்லை கடித்தவன் வச்சி செய்கிறேன் இந்த வசிஷ்டன் யாருன்னு காட்டுறேன் என்றவனின் விழிகளில் அபாய ஒளி மின்னி மறைந்தது வேணாம் பவானிம்மா எனக்கு ஒரே பீதியாக இருக்குது அவரு அவரு ஐயோ நினச்சாலே அள்ளு விடுது ஆட ஏ மிரா இது அவரு சுவருன்னு அவன் கிடக்குறான் காயின் பையன் எதே அதாம்மா சல்லி பைய அதை சொன்னேன் அவர் ஓமானத்தில் மின்னகை புரிந்தவளிடம் இந்த இந்த பாதாம் பிஸ்தா முழுக்க சாப்பிட்டு முடி உடம்புக்கு ஸ்ட்ரென்த் வேணாமா குழந்த பெத்துக்க போகிறவ மாதிரியா இருக்க பத்து மாதம் சேர்த்த மொத்த சக்தியும் வெளியாகிறப்போ முட்டு கொடுக்கவாவது சக்தி வேணா ம் எனக்கு என்னமோ ஒரே குற்ற உணர்ச்சியாக இருக்குமா என்ன இருந்தாலும் நான் செய்தது பிழைதானே அவங்க சொன்ன எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கும் ஒத்துக்கிட்டு பணத்தையும் கை நீட்டி வாங்கினதும் இப்போ முடியாதுன்னு பின்வாங்கிறது ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குமா அதுவும் நான் கேட்ட விஷயத்துக்கு வச்ச டிமாண்ட் இருக்கே அதை நினச்சா தான் மனசு வலிக்குது என்றவள் கூறுகையிலேயே குரல் அழுகைக்கு மாறி இருக்க அவள் மனநிலையை மாற்றுவதன் அவசியம் உணர்ந்தவர் அட என்னம்மா இதுக்கெல்லாம் போய் கண்ணை கசக்கிட்டு இருக்க நெருப்புன்னா வாய் வெந்துடவா போகுது நீ ஒன்றும் வேணும்னே அப்படி சொல்லலையே இது ஒரு நல்லது நடக்கணும்னா சில இடத்துல கூட குறைய பேசித்தான் ஆகணும் சரி சரி அதையெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா நான் கொடுத்ததை எல்லாம் சாப்பிட்டு முடிக்கிற வழியை பாரு என்றவர் சிறிய பவுல் நிறைய துண்டுகளாக வெட்டிய பழத்தை அவள் கையில் திணித்தார் என்னம்மா நீங்க இவ்வளவு கொடுத்தா எப்படி சாப்பிட்றது நட்ஸையே இன்னும் சாப்பிடல அதுக்குள்ள இந்த பழத்தை ஹம் ஹம் என்று சினுங்கி செல்லமாக முறைத்தவர் நீ சொல்றது உனக்கே நல்லா இருக்கா இப்போ நீ என்ன ஒரு உசுரா உள்ள இருக்கிற ஜூனியரோட சேர்த்து ரெண்டு உசுரா இருக்க ஒழுங்கா சாப்பிட்டு உடம்ப தேத்துற வழியை பாரு எங்கள் குடும்பத்தோட அடுத்த தலைமுறையை அதுவும் என் செல்ல பையனோட வாரிசை சுமக்கிற ஆரோக்கியமாக இருக்க வேணாமா ஒன்றை நீ ஒழுங்காக கவனிக்கலைன்னா பிறக்க போகிற குழந்தை நோஞ்சானாதான் இருக்கும் என் வசிஷ்டாவோட குழந்தை அவனை மாதிரி சும்மா தலை தல கொழு கொழுன்னு இருக்க வேணாமா பவானியின் சொல் கேட்டவள் அவன் உருவத்தை விழிகளுக்குள் தொடுக்க முனைந்தாள் எப்படி நினைத்தும் அவன் உருவத்தை விழிகளுக்குள் கோர்த்து பார்த்து தோற்று போனாள் வேதனைகளோடு போராடி கொண்டிருந்த அவளுக்கு சினிமா பார்க்க எங்கே நேரம் அப்படியே பார்த்தாலும் தமிழக தாய்மொழியையும் தமிழ்நாட்டின் கடைக்கோடியையும் கோடியையும் கொண்டவளுக்கு தெலுங்கும் தெலுங்கு நடிகர்களும் எட்டா கனியாகவே தோன்றினர் அதே சமயம் இங்கு வந்தது முதல் அவனை மிக அருகில் காண நேர்ந்த பொழுதுகளில் அதீத பதட்டம் கொண்ட அவளுள் அவனது பிரத்யேக ஆண் வாசனை மட்டுமே அகத்தை நிறைத்தது ஒருவேளை அவர்கள் இருவரும் ஒருவரையொருவர் மிக அந்தரங்கமாக கண்டு கொண்டார்களா இல்லையா என்பது மூவர் மட்டுமே அறிந்த உண்மை இருந்தும் ஏனோ அட்டகாசமான உடல் அமைப்பு கொண்ட அந்த ஆனரகனை கொழு கொழு குழந்தையோடு ஒப்பிட்டு பார்க்க மனம் விளையவில்லை ஏமிரா கனவா என்ன டூயட்ல வசிஷ்டா வந்தானா இல்லையா சும்மா இருங்கம்மா என்று சினிங்கியவளை பார்த்து வாய்விட்டு சிரித்தவர் அம்மாயி அவன் சினிமாவில் ஹீரோயின் பின்ன சுற்றி சுற்றி ஆடுறது பெருசு இல்லை உன் பின்னால் பங்காரு பங்காருன்னு அழையணும் அழைய விடணும் அதான் சமத்து அப்படி காதலா என்னை பங்காருன்னு கூப்பிடுவாராமா என வாய்விட்டு ஏக்கமாக கேட்டே விட்டாள் அவ்வாறு அவரிடம் கேட்ட விஷயம் அதிகபடி என்று தோன்ற முகம் கசங்க தலை குனிந்தாள் அவள் நிலையில் பரிதாபம் தூண்டப்பட பெண்ணவளை நோக்கி இப்போ ஏன் முகம் சுருங்குது அதெல்லாம் கூப்பிடுவான் கூப்பிடுறது என்ன இம்கேம் 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 காவாலே அப்படின்னு உன்னை பார்த்து பாடுறானா இல்லையா பாரு அது மட்டுமா உன் பின்னால கதறிக்கிட்டு சுத்தத்தான் போறான் என்று அவர் சொல்லி முடித்த கணம் தேவதைகள் அவ்வார்த்தைக்கு ததாஸ்து என சொல்லி சென்றது அது நிகழும் கணம் ஏன் அவ்வாறு சொன்னோம் என அவர் விதியை நொந்து வேதனைப்பட்டு கொள்ளும் காலம் வெகு தொலைவில் இல்லை அம்மா நீங்க இருக்கீங்களே என்று முத்து முரள்கள் மின்ன புன்னகைத்தவளின் சிரிப்பு பவானி எனும் கம்பீர கர்ஜனையில் வாய்க்குள்ளே உரைய வாயிலை நோக்கி திரும்பியதும் மைக்கேல் குரூஸ் சன்கிளாஸும் ஷோர்ட்ஸ்டாமி ஷர்ட்டுமாக உள் நுழைந்தவனின் ஆறடி உருவம் சொல்லாமல் கொல்லாமல் பெண்ணவள் அகம் தொட்டு உயிரில் கரைந்து தொலைந்தது அகத்தை தொட்டவன் அவள் ஆறுயிர் என நினைக்கும் பெண் அவன் அரக்கன் என அறிந்தால்